கரண்ட் பில்லை பார்த்ததுலேருந்து இந்த அப்பா ஃபேனை கூட போட விட மாட்டேங்கிறாரு. ஏசியில் வந்து என்னதான் கூலிங்க இருக்கு. அக்கா சொல்லுக்கா, பால் எடுத்துகிட்டு வருவாக்கா இல்லை தண்ணி எடுத்துகிட்டு வருவாக்கா? அதெல்லாம் வேணாம், நான் கொஞ்ச நேரம் ஏசியில நின்னுக்கவா? என்ன கேட்ட? ஏசியா? கேக்கல. ஒண்ணும் இல்லப்ப, கிளம்பு. குரு குரு எங்க போருக்கு போனா? டேடி இன்னொரு எடுத்துங்க. டேடி எங்கப்பா போயிட்டு வர? கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். டேடி கோயிலுக்கா? நீ எங்கெல்லாம் போக மாட்டியே, என்ன புதுசா? மார்க் நிறைய வாங்கணும்ல டாடி. ஓ அப்படியா, மார்க் வாங்கறதெல்லாம் இருக்கட்டப்பா. முதல்ல ஸ்கூல்ல கொடுத்த மார்க் ஷீட் எங்க? இன்னும் கொடுக்கல டாடி. ஓ கொடுக்கறது இல்லையா? அப்ப இது என்னது? பேப்பர் டாடி. பேப்பரா? இதை திருப்பி படி. என்ன போட்டிருக்குது? யாரோ குருவா ஃபெயில்னு போட்டிருக்கு டாடி. ஃபெயிலா? ஃபெயிலா டாடி. டேய் என்னடா பண்றீங்க? அக்கா டாடி கிட்ட இருந்து காப்பாத்துக்கா. அட விடுமா, இன்னைக்கு அவனை கொல்றேன். அப்பா குரு பாவம்பா, அவனை அடிக்காதீங்க. நான் வேணா வெளியே போயிடுறேன், அப்புறமா வேணா அடிங்க. நீ எவ்வளவு லட்சணமா பொறுப்பா பேசுற, ஆனா இந்த குரங்கு வாயன் 8ஆம் வகுப்புல 8 வாட்டி ஃபெயில் ஆயிருக்காமா. விடுங்க அவனை. என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு. யோசனையா? ஆமாப்பா, நம்ம வேணா நம்ம தம்பியை நல்லா படிக்கிற ஸ்கூல் ஹாஸ்டல்ல சேர்த்துவோமா? ஹாஸ்டலா? டேடி டேடி வேணா டேடி, ப்ளீஸ் டேடி, நான் இனிமே நல்லா படிப்பேன் டேடி. இல்ல டேடி வேணா டேடி. நேத்ரா அம்மாடி, நீ சொல்றது நல்ல யோசனை இருக்குது, உடனே நாங்க சேர்த்து விட்டுறோம். நீ போய் மூட்டை முடிச்சலாம் கட்டு, நீயே சேர்த்துடலாம். வேணா டேடி. டேய் போடா உள்ள, நான் இங்கே இருக்கேன் டேடி. டேடி வளந்துடலாம். நான் போல டேடி. 8ஆவதுல 8 வாட்டி ஃபெயில் ஆயிருக்கான், நாளா 6ஆவதுல 6 வாட்டி தான் ஃபெயில் ஆன ராசா. நீ எப்போ வந்த? எஸ்டர்டே சிஸ்டர். அப்போ அப்பா கூட சேர்ந்து என்ன கல்யாணம் பண்ணி அனுப்பிச்சிட்டு நீ இந்த வீட்டை ஆளலான்னு பிளான் பண்ணிருக்க? ஆமாண்டி, உன்னை துரத்திட்டு இந்த வீட்டை நான் கைப்பற்றலான்னு. கண்டிப்பா கைப்பற்றுவேன், அதையும் பார்க்குறேன். நீ எப்படி இந்த வீட்டை ஆள்றன்னு பார்த்தேன். தண்ணி குடிக்கிறியா? தண்ணி கொடுப்பானா கொடுக்க மாட்டானா? காலி ஆயிடுச்சுப்பா, போறப்ப தரேன். அப்புறம் வந்த விஷயத்த சொல்லு. இப்ப என்ன, உன் மாப்பிள்ளைக்கு பொண்ணு பார்க்கணும் அதானே? எது? சாரிப்பா மாத்தி சொல்லிட்டேன், உன் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்கணும் அவ்வளோதானே? ஆமாப்பா. சரி சில்வரா கோல்டா இல்லை பிளாட்டினம்மா? சில்வர் கோல்டுலாம் வேணாம், எனக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைச்சாலே போதும்பா. ஐயோ வன்னி, நான் ஸ்கீமை சொன்னேன். சில்வர்னா பார்க்குற மாதிரி இருப்பாங்க, கோல்டுன்னா பார்க்குற மாதிரி இருப்பாங்க, நல்லவங்களாகவும் இருப்பாங்க. அதே பிளாட்டினம்னா பார்க்க நல்லவங்களாகவும் இருப்பாங்க, சொத்தும் நிறையா வச்சுருப்பாங்க. அப்போ நீ என்ன பண்ணுற, சில்வர் ரேட்டில் கோல்டு வேணாம், பிளாட்டினமே போட்டுரு. ஆ சரிப்பா. என்ன சொன்ன? இல்லைப்பா சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், நீ சில்வர்லேயே போட்டு கொடுத்துரு. சரிப்பா, அப்போ 1999 ரூபாய் ஜிபே பண்ணிடு. எதுக்கு? நம்ம 500 ரூபாய் தானே பேசணும். வன்னி இதுக்கெல்லாம் வெளியே 3999 ரூபாய் வாங்குவேன், நீன்றனால தான் இவ்வளோ கம்மியாக வாங்குற. சரி இரு போட்டு வர்றேன். என்ன ஸ்கேனர்? யார் அது? அங்கிள், எனக்கு பார்க்குற மாப்பிள்ளை எங்கள் அப்பாவுக்கு பிடிக்காத மாதிரி பாருங்க. ஏமா? அப்போதான் இந்த கல்யாணம் நடக்காது, நானும் நிம்மதியாக இருக்க முடியும். இல்லைன்னு வைங்க. இல்லைன்னா என்னை கொன்னுடுவியா? உங்களை கொல்லலாம் மாட்டேன், ஏன்னா உங்களுக்கு வலிக்கும். ஆனால் ஒரு கத்தி எடுத்து ஒரே வெட்டு ஒரு பொண்ணோட உயிர் போகிறதுக்கு காரணமாக போறீங்களா? இல்லைல்ல, அப்போ இந்த 500 ரூபாயை செலவுக்கு வச்சுக்கோங்க. ஒண்ணுல ஒரு தினுசா இருக்கான். போ போ, நீ நினைக்கிறது எதுவுமே இங்க நடக்காது. எப்பா புரோக்கர்கள் புரோக்கர்கள், எங்க அக்காக்கு உங்களை மாதிரி பியூட்டிஃபுல்லான பையனா பாக்குறீங்களா? சரிப்பா, தம்பிக்கு அக்கா மேல எவ்வளோ பாசம். ஆமா அங்கிள், நீங்க சீக்கிரம் பார்த்து வச்சிருங்க, இல்லைன்னா உங்க காதை கடிச்சு ஃபையும் துப்பி ஃபையும். சரிப்பா பார்த்துடலாம். இதை வச்சுக்கோங்க. என்ன அங்கிள், ஆல்ரெடி 500 இருக்கு. சரி, அதை நீங்கள் வச்சுக்கோங்க, இதை நான் வச்சுக்கிறேன். பாய் அங்கிள். பாதி பையன். என்ன பண்றது? இவன் இப்படி பாக்குறான். காதை கடிச்சு துப்பிடுவேன். ஐயோ காது. என்னையா வந்ததுலேருந்து அங்கேயும் பார்த்துட்டு இருக்கிற, எதையுமே காட்ட மாட்டேற. என்னது? இல்லையா, ஃபோட்டோ எதுவும் காட்ட மாட்டேறேன்னு சொன்னேன். ஃபோட்டோ தானே. யோ என்னையா இது? என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்க சொன்னா செத்து போன என் பொண்டாட்டி பாத்துக்கிற. இது அவளுக்கு கூட பிடிக்காது. ஏன்பா, நீ சில்வர் பேக் தானே கேட்ட, அதுக்கெல்லாம் இந்த மாதிரி மாப்பிள்ளை தான் கிடைப்பாங்க. அதே நீ வேற பேக் கேட்டிருந்தா இதை விட நல்ல நல்ல மாப்பிள்ளையா கிடைச்சிருப்பாங்க. ஆமா, அதுக்கு எவ்வளவு ஆகும்? கோல்டுனா 10,000 ரூபாய். 10,000மா? பிளாட்டினம்னா 25,000 ரூபாய். 25,000மா? யோ, நான் வாங்குற மாச சம்பளமே 16,500 தாயா. அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. நல்ல மாப்பிள்ளை வேணும்னா நிறைய காசு கொடுக்கணும். அப்படி காசு கொடுத்தா மாப்பிள்ளை பார்க்கணும்னா அப்பேற்பட்ட மாப்பிள்ளை எனக்கு வேணையா? ஆனா ஒன்னியா, இந்த காலத்துல திருடனுங்களை விட புரோக்கருங்க தான் நல்லா கொள்ளடிக்கிறீங்க. உன் வீட்டுக்கு போய் மாப்பிள்ளை காட்டலான்னு வந்தம்பாரு, என்ன சொல்லணும்? போயா. யோ, அந்த 1996 கொடுத்துட்டு போயா. அதெல்லாம் வந்து போனதுக்கே கழிஞ்சு போச்சு. போயா. கழிஞ்சிட்டு போயிட்டியா? ஓ, என்ன பண்றது? காசு கொடுக்கணுமா? காசு யாருக்கிட்ட? எப்பா, அந்த வானரங்களையும் காணோம். தப்பிச்சோம். ஐயோ, காதை கடிச்சிட்டானே. என் காது, என் காது. டேய், இனிமே எந்த புரோக்கரையும் நம்புற மாதிரி இல்லை. இப்போ என்னடா பண்றது? டேடி, சிஸ்டருக்கு இதுக்கு முன்னாடி யாராச்சும் ப்ரோபோஸ் பண்ணிருக்காங்களா? அண்ணா, நான் டியூஷன் போயிட்டு வரும்போது எனக்கு லவ் லெட்டர் கொடுத்தாரு. என்ன வேணா சொல்லு, ஆனா அண்ணன் மட்டும் சொல்லாத. ஸ்கூல் படிக்கிறப்ப ஒரு பையன் பண்ணான். ஆனா எத்தனை முறை சொல்லிருக்கேன் உனக்கு, என் பொண்ணுக்கு ப்ரோபோஸ் பண்ணாத பண்ணாதுன்னு. சொன்னா கேட்க மாட்டியா நீ? இங்க பாரு, இன்னொரு முறை இந்த பக்கம் உன்னை பார்த்தேன், அவனை தொலைச்சிருவோம். அம்மா குட்டி. என்ன டேடி, இருந்த ஒன்மையும் அடைச்சிட்டியே. டேடி, ஐ ஹேவ் ஐடியா. டேடி, குட் ஐடியா. குட் ஐடியா தான், ஆனா யார் இதை பண்றது? முடிச்சிடலாமா? மை மவுத் மை எனிமி. அங்கிள், அங்கிள். கரும கருமா, இதெல்லாம் எங்க உருப்பிட போகுது? மணப்பெண் விற்பனைக்கு சாதி மதம் தடையில்லை, வீட்டோட மாப்பிள்ளைக்கு முன்னுரிமை, வயதும் தடையில்லை, அணுக வேண்டிய முகவரி அப்பா மற்றும் தம்பி. என்ன கருமண்டாதெல்லாம் அப்பா எழுத சொன்னாரு. அப்பா அம்மாடி, என்னப்பா இதெல்லாம்? அட, அதெல்லாம் கிடக்குதுமா. ஊர்ல இருந்து அத்தை கால் பண்ணாங்க. ஐயோ, என்னங்கப்பா கீழே விழுந்துட்டாங்களா? ஐயோ அது இல்லம்மா, அத்தை பையங்கிறான்ல அவன் யாரையோ ஒரு பண்ண லவ் பண்ணி ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டானம்மா. என்னப்பா ஓடி போயிட்டாங்க நீங்க சிரிச்சுட்டே சொல்றீங்க? ஜோ அது இல்லம்மா, ஒரு அத்தை பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அப்ப இன்னொரு அத்தை பையன். இன்னொரு அத்தை பையன் உனக்குதான்.